रिएक्शन। உருவான கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆரம்பம்க்கு முன்னாடி வந்து ஆரம்பம் டிஸ்கஷன் டைம்ல சுபாஷ் சார், அப்ப சுபாஷ் சார் சார் உங்க பேர் நாங்க கொஞ்சம் யூஸ் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. என்னப்பா என் பேர் எதுக்குப்பா யூஸ் பண்றீங்க? சரி சார் யூஸ் பண்ணுங்க நீங்க சார், ஒரு சின்ன கியூரியோசிட்டி எதுக்கு சார் அப்படிங்க? இல்ல சார் வீடனுக்கு எச்சன் ஒரு தொடர் கதை எழுதிட்டு இருக்கோம், அதுல லாஸ்ட்ல நீங்க வருவீங்க அப்படின்னு. சரி எப்படின்னு வராங்களே என்னன்னு கேட்போம்னு சொல்லிட்டு என்ன சார்னு கேட்டேன். அப்போ வந்து அது ஒரு ஐடியா சொன்னாங்க. திரைப்படம் and why I choose HN is because you know the roots அப்படினு சொல்லலாம். நான் எப்போ இந்த மாதிரி அப்படி பட்டியல் ஆரம்பிச்சேனோ அதுதான் என்னோட オリジナル roots நீங்க பாத்தீங்கன்னா. So I think அந்த flavor இருக்கு இந்த படத்துல. actually I think I believe it's got this flavor HN HN படத்துல பாத்தீங்க இப்ப ரெண்டு பாடல் நீங்க பாத்திருப்பீங்க. பரபர காட்டி அந்த பாட்டு அப்படிதான். ஏன்னா விஷ்ணு வந்து சிச்சுவேஷன் சொல்லும் போது ஆனா அப்படியே தெரிக்கிற மாதிரி இருக்கும். நான் தெரிக்கிற மாதிரி இருந்தேன். ஒரே வார்த்தை தான், எட்டு படமா இதான் சொல்லிட்டு இருக்கப்பா, விட்டு நாங்க பாத்துக்கோ சிச்சுவேஷன் நாங்களே கிரியேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஜாலியா இருக்கும். ஆனா இது வரைக்கும் நான் எழுதுனதுலேயே ஒரு தர லெவல்ல ஒரு பாட்டு அப்படின்னா அது காக்கா பொண்ணு சுக்க மாதிரி பாட்டு தான். என்ன விட்டு அந்த மாதிரி பாட்டுலாம் எழுத மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் விஷ்ணுட்டு. ஆனா விட்டா கூடயே இது எழுதியா இருக்கணும். யாருக்குமே இந்த பாட்டுமே அர்த்தம் புரியக்கூடாது. ஆனா அர்த்தம் இல்லாத வார்த்தையும் இந்த பாட்டு இருந்துடக்கூடாது. முக்காலா முக்காபுல மாதிரியும் இருக்கக்கூடாது. எல்லா பாட்டு எல்லா வரிகளையும் வார்த்தைகள் இருக்கணும். ஆனா யாருமே இந்த அர்த்தம் மட்டும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு ஒரு சவால் வச்சு இந்த பாட்டு எழுத சொன்னா அப்படி. இது பாட்டு வந்து ரொம்ப திட்டணும்னு தோணுச்சுன்னா விஷ்ணு திட்டுங்க, நல்லா இருந்துச்சு சொல்லுங்க. இது தமிழ்ல என்னோட ரெண்டாவது படம். ஸோ ஃபார் மை செகண்ட் ஃபிலிம் ஐம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் விஷ்ணுவர்தன் ஃபிலிம்ஸ் அண்ட் யூடிவி. அண்ட் ஐ ஸ்பெஷலி வாண்ட் டு விஷ் விஷ்ணு சார் ஆல் தி வெரி best because it's your first venture and I hope there are many more such beautiful films which will come from your banner. And a special thanks to Dhananjay sir as well. And about my character, it's a performance oriented role. And in the part in the character performance பண்றதுக்கு நிறைய scope இருக்கு. ரொம்ப இன்டலெக்சுவலான பொண்ணு. அண்ட் ஸோ என்ன மேல நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு விஷ்ணு சார்க்கு மை டைரக்டர் அகைன் தேங்க்ஸ் டு ஹிம். விஷ்ணு பத்தி சொல்லணும்னா வெரி ஸ்டைலிஷ் விஷுவலைசர். அவரோட ஒர்க் பண்றது நிறைய என்னன்னா சேலஞ்சிங்காக டிஃப்ரெண்டாக ட்ரை பண்றதுக்கு எதுவுமே ரொம்ப கோஆபரேட்டிவாக இருப்பாரு. ஸோ அதனால இந்த ஃபிலிம் ரொம்ப ஸ்டைலிஷாக டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் சூப்பர்பா இருக்கு ஆல்பம். அதான் சாங் நல்லா இருந்ததுனால நான் ஈஸியா விஷுவலைஸ் பண்றதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு யுவனோட மியூசிக். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ். தேங்க் யூ வெரி மச். இந்த படத்துல வந்து புதுசா என்ன ட்ரை பண்ணோம்னா அண்டார்டிகால போய் கம்போஸ் பண்ணோம். ஸோ அதுதான் ஒரு புதுசாக ஏதோ ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போகாத இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே கம்போஸ் பண்ணும்போது கீபோர்டில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி கை ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி சொல்லலாம். பட் என்னென்னா அதான் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த எனர்ஜியோடு தான் இருக்கும். எங்கள் கம்போசிங் அட்மாஸ்ஃபியரும் சரி ஸ்டோரி சொல்கிறதும் சரி அவ்வளோ துரு துருன்னு இருப்பார். அவர் ஃபுல் எனர்ஜியோடு இருப்பார். ஐ திங்க் சிச்சுவேஷன் பெருசாக நம்ம எதுவும் டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அதுதான். ஸோ தட்ஸ் வாட் த மேஜிக். ஐ திங்க் நீங்கள் வி நோ ஈச் அதர் ஃப்ரம் சைல்ட்ஹுட், அது ஸ்கூல் டைம்லேருந்து தெரியும். ஸோ அதில் அந்த ஜேர்னி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அண்ட் இது நல்லா இல்லை அப்படின்னா அது மூஞ்சிக்கு நேராக சொல்கிற அளவுக்கு வி ஆர் லைக் க்ளோஸ். அதனால தான் வி ஆர் ஏபிள் டு டெலிவர் வாட் வி ஆர் டூயிங் நவ். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் யூடிவி. அண்ட் அகெயின் விஷ்ணுவர்தன் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசராக வந்திருக்காரு. ஐ விஷ் தெம் அண்ட் த ஹோல் டீம் த வெரி பெஸ்ட். தேங்க் யூ. எங்க அண்ணன் ஒண்ணு ஆரியாவோட படம் பண்ணுவான், இல்லைன்னா தலையோட படம் பண்ணுவாரு, இல்ல ஆரியா தலையோட சேர்ந்து படம் பண்ணுவாரு.
இந்த இப்போ வந்து ஆரியா இருக்காது ஆனா தலை இல்ல அதனால தலை எடுத்து நான் எடுத்திருக்கேன் நான் சின்ன தலைன்னு சொல்லி ஒரு காலில் இருந்து ரேடியோல பொருளையை கழுப்பிட்டு இருக்காரு இதோட நான் இண்டஸ்ட்ரி விட்டு போகணும்னு ஒரு பிளான் நினைக்கல நான் அதுக்கு கவுண்டர் ரெடி பண்ணிட்டேன் தலை வந்து இண்டஸ்ட்ரி இந்த சினிமா நடிக்காதது தலை எடுத்து ஆரியா எடுத்திருக்காரு ஆரியா எடுத்து நான் எடுத்திருக்கேன் இதுதான் உண்மை இதுவரைக்கும் என்னுடைய நான் பண்ண எல்லா படங்களையும் மிகப்பெரிய பேர் வந்து எனக்கு யுவன் சங்கர் ராஜா மட்டும்தான் அவர் தான் எனக்கு ஒரு ஐடி கார்டு மாதிரி கழுகு ஐடி கார்டு கொடுத்தாரு சினிமாவில் இந்தா அஞ்சு பாட்டு போ படகு பாட்டால் தான் பாடம் கிட்டாச்சு 100% விட்டேன் முதல் தடவை இவனோட சேர்ந்து நிறைய பெரிய பேர் பெரிய பேர் இருக்கிற பார்த்து நடிக்கிறேன் யூடிவி தனஞ்சயன் சார் விஷ்ணுவர்தன் ஆர்யா ஸோ சுபாஷ் சார் ஓம் பிரகாஷ் சார் பாவிஜய் சார் எல்லாம் பெரிய ஆல் பிக் நேம்ஸ் இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்ல இருப்பேன் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனஞ்சயன் சார் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் யூடிவி ப்ரொடக்ஷன் நிறைய படம் பண்ணிட்டேன் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறேன் தேங்க்யூ சார் ரொம்ப பிடிச்சிருக்கிறேன் தேங்க்யூ சார் திஸ் ஃபிலிம் ஹெச் அண்ட் அகெயின் ஒன் மோர் ஃபிலிம் வித் யூடிவி அண்ட் விஷ்ணு நேம் வச்சிருக்கேன் போயிட்டேண்ணா ஓகே விஷ்ணு சொன்ன மாதிரி இது வந்து ஃபிஃப்த் ஃபிலிம் இது ஜஸ்ட் த பிகினிங் அதான் இருக்கேன் இவ்வளோ இருக்கலாம் நிறைய ஸோ கண்டிப்பாக அவர் படத்தில் எப்போவுமே வந்து நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரிவேன் ரைட் ஃப்ரம் அரிந்த மாதிரியும் அவங்களும் கதை கேட்கல கதை கேட்கல நிறைய பேர் சொல்கிறாங்க உண்மை என்னென்னா அவன் கதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா ஒரு 6-7 hours சொல்லுவான் சும்மா ஸ்டேஜில் பேச சொன்னாலே படப்படன்னு பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக 1/2 hour பேசினான் ஸோ அது மாதிரி ஒரு சீனே வந்து 1 hour சொல்லுவான் ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்டான ஆள் அண்ட் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவரை வந்து நான் கம்ப்ளீட்டட் ஐ ட்ரஸ்ட் ஹிம் ஸோ என்ன வேணால் நான் கேட்டுக்கலாம் இன்னும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி ஸோ ஐ டோன்ட் ஆஸ்க் ஹிம் திங் லெட்ஸ் ட்ரூத் ஐ லவ் யூ பிரதர் அண்ட் வேறு வழி இல்லை என்னை வச்சு தான் படம் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை அண்ட் ஈவன் சார் நான் 25 films பண்ணியிருக்கேன்னா அதுக்கு 28 films அவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு அதுக்கு எக்ஸ்ட்ரா மியூசிக் போடுறாரு தீ பிடிக்கல வந்து என் கரியர் ஆரம்பிச்சது எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணதே வந்து அந்த தீ பிடிக்க படத்து பாட்டில் வர பையன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் ரெக்கக்னைஸ் பண்ணி தேங்க்யூ ஸோ மச் இவன் அண்ட் என்னோட ஃபேவரட் ஆல்பம் சொல்லலாம் ஆஃப்டர் சர்வம் எச்என் யுவன் பாவிஜி அண்ட் விஷ்ணு காம்பினேஷன் ஐ திங்க் இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக் கிரேட் மியூசிக் எனக்கு அமைஞ்சிருக்கு ஸோ தேங்க்யூ சார் பாவிஜி சார் தேங்க்யூ ஸோ மச் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்